இன்றைக்கி நம்ம காலன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பேக்கெட் வந்து காலன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா, ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து உப்பு வந்து தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து தேவைக்கு அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கலன் வந்து பெருசு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் சிலது வந்து முழுசாகவும் போட்டிருக்கேன், சிலது வந்து கட் பண்ணியும் நான் போட்டிருக்கேன். ஸோ பெருசாக இருக்குது தான் நாங்கள் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். ஸோ அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா வந்து அந்த கலனில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மஷ்ரூம் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு, எண்ணெய் ரொம்பவும் காய வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக காஞ்ச பிறகு அதை சிம்மில் வச்சு நம்ம காலனை வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் காலனை கொஞ்சம் போட்டிருக்கேன், அதில் நல்லா எண்ணெயில் நல்லா இதுவாகுது. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நீங்கள் கொஞ்சம் போடுங்க, நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ பாருங்கள், காளான் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி